வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் அருமையான தொழில் வாய்ப்பு பார்க்க போகிறோம். இந்த தொழில் வாய்ப்பை நீங்கள் எடுக்கிறதுனால விவசாயிகள் நல்ல பலன் அடைவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து விவசாயம் சார்ந்த ஒரு குளிர்பானம். தென்னை மரத்திலேருந்து எடுக்கப்பட்ட பதநீர், அதே மாதிரி பனை மரத்திலேருந்து எடுக்கப்பட்ட பதநீர், இதை வந்து இயற்கையான வழியில் ஒரு பாட்டிலில் கொண்டு வந்து குளிர்பானமாக உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் இந்த வெயில் காலத்தில் கெமிக்கல் போன்ற குளிர்பானங்களை வாங்கி கொடுத்து உங்கள் உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. நம்ம நாட்டில் உற்பத்தி செய்யக்கூடிய குளிர்பானங்களை குடிங்க, உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. சார், இதில் வந்து கெமிக்கல் இல்லையா? எப்படி வந்து பாட்டிலில் ஒரு 6 மாதம் கெடாமல் எப்படி இங்கே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து கொடுக்க முடியும், எப்படி நம்ம நம்பி கொடுக்கறதுன்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். இதற்கான வீடியோ உங்களுக்கு இப்பொழுது வருகிறது, பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சி இருந்தால் இந்த பிஸ்னஸை எடுத்து பண்ணுங்கள். இது வந்து 200 ml பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பி 60 ரூபாய். இது மக்கள் வாங்கி குடிக்க முன் வரணும். இதோட ரேட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது சிட்டி சைடு வந்து நல்லாவே போகும். கிராமப்புறத்தில் நீங்கள் ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறீங்கன்னா உங்கள் ஏரியாவில் போகுமான்னு தெரிஞ்சுக்கிட்டு எடுத்து பிஸ்னஸாக பண்ணுங்கள். ஒரு பக்கம் இந்த கரியமில வாயு, அதாங்க கார்பன் டை ஆக்சைடு, உலகத்தையே வெப்பமயமாக்குதுன்றாங்க. இன்னொரு பக்கம் அதே கார்பன் டை ஆக்சைடை பாட்டிலில் அடைச்சி குளிர்பானம்னு சொல்லி 100 வருஷத்துக்கு மேலே வித்துட்டு இருக்காங்க. இது என்னவோ உன்னதமான பொருள் மாதிரி பொழுதனைக்கும் இதுக்கு விளம்பரம் வேற. அப்படி என்னதான் இருக்கு இந்த குளிர்பானத்தில், மக்கள் ஏன் அதை திரும்ப திரும்ப குடிக்கிறாங்க? காஃபியில் இருக்கிற கெஃபைன் இதில் இருக்கு. அது போன்ற பல அடிமைப்படுத்தக்கூடிய பொருட்கள் இந்த குளிர்பானங்கள்ல இருக்கு. அதுல இருக்கிற மிக அதிகமான வெள்ளை சர்க்கரையும் கூட அடிமைப்படுத்தக்கூடிய பொருள் தான்னு ஆய்வுகள் சொல்லுது. அவ்வளவு ஏன், முதல் 10 வருடம் 1892 1902 வரைக்கும் குளிர்பானம் தயாரிச்சதே கொக்கைன்னு சொல்லக்கூடிய அடிமைப்படுத்தக்கூடிய போதை பொருளை வச்சுதான். ஆக இந்த குளிர்பானங்கள் உருவான அடிப்படை லாஜிக்கே அடிமைப்படுத்தக்கூடியதா தான் இருக்கு. உண்மைய சொன்னா அது வெறும் சக்கர தண்ணி, அதுக்கு எந்த நிறமோ ருசியோ இருக்காது. அதனால செயற்கை நிறமூட்டிகளும் கெமிக்கல் ருசியூட்டிகளும் சேர்க்கிறாங்க. இந்த கெமிக்கல்கள் மன அழுத்தம், இரத்த அழுத்தம், மூச்சு விடும் வேகம், பல்லின் ஆரோக்கியம், மூளை, கணையம், கல்லீரல், கிட்னின்னு பல விஷயங்களை பாதிக்குதுன்னு பல்வேறு ஆய்வுகள் சொல்லுது. ஒரு டம்ளர்ல பழச்சாறு எடுத்துக்கோங்க, பக்கத்திலேயே குளிர்பானத்தையும் ஊத்தி வச்சு திறந்து வைங்க. சில மணி நேரத்துல பழச்சாறு புளிச்சிரும். ஏன்னா காத்துல உள்ள நுண்ணுயிரிகள் பழச்சாறுல விழுந்து அதுல இருக்கிற சத்துக்களை சாப்பிட்டு வாழ ஆரம்பிச்சிரும். ஆனா இந்த குளிர்பானம் நாள் கணக்கானாலும் கெட்டு போகாது. ஏன்னா அதுல பலவிதமான பூச்சி மருந்தும் உயிர்கொல்லிகளும் கலந்திருக்கு. காத்துல உள்ள நுண்ணுயிரிகள் இதுல விழுந்தா இறந்து போற ஒரு விஷயமா தான் இந்த குளிர்பானங்கள் இருக்கு. அது மட்டுமல்ல, இது எல்லாம் சுற்றுச்சூழலுக்கு தீங்கு செய்யும் பிளாஸ்டிக் மற்றும் டெட்ராபேக்ல பேக் செய்யப்படுது. உலகை மாசுபடுத்தும் நம்பர் 1 இந்த குளிர்பான தொழில் இருக்கு. நாமளும் டெட்ரா பேக் ஒரு மக்காத பொருள்னே தெரியாம அதுல இருக்க குளிர்பானத்தை குடிச்சிட்டு இருக்கோம். எல்லாம் சரி, இதுக்கு மாற்று இக்கோபடி நேச்சுரல் கூல்ட்ரிங்க்ஸ், பதநீர், நுங்குச்சாறு போன்ற 100% இயற்கை பொருட்களை வச்சு ஆரோக்கியத்திற்காக மட்டுமே தயாரிச்ச பாரம்பரிய பானங்கள். அடிமைப்படுத்தும் பொருட்கள் இல்லை, மிதமிஞ்சிய வெள்ளை சர்க்கரை இல்ல, அமிலங்களும் கெமிக்கல்களும் இல்ல, கார்பன் டை ஆக்சைடு இல்ல, செயற்கை நிறமி, செயற்கை சுவையூட்டி, பிரிசர்வேட்டிவ்ஸ், இது எதுவுமே இல்ல. இது எல்லாத்துக்கும் மேல பிளாஸ்டிக் இல்ல. வெயில்ல அலைஞ்சிட்டு வந்தா ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து பதநீரும் நுங்குச்சாறும் குடிச்சு பாருங்க, உண்மையான குளிர்ச்சின்னா என்னன்னு தெரியும். இப்ப உங்க கேள்வி இதுதானே, இதெல்லாம் மட்டும் எப்படி கெட்டு போகாம இருக்கு, பூச்சி மருந்து உபயோகிக்காம எப்படி நல்லா இருக்கு, இதுல பூச்சி மருந்து கலக்கலன்னு நாங்க எப்படி நம்புறது? நுட்பமான தொழில்நுட்பம் மூலம் வெப்பம் மற்றும் குளிர்ச்சியை மட்டுமே உபயோகிச்சு 100% கிருமிகளை அழிச்சிடுறோம். அதுக்கு முன்னாலேயே பாட்டில ஏர் டைட்டா சீல் பண்ணிடுறதால நுண்ணுயிரிகள் வெளியே இருந்து உள்ள நுழையாது. ஆக பாட்டில திறக்கிற வரைக்கும் 6 மாசம் ஆனாலும் அது கெட்டு போக வைக்க உள்ள நுண்ணுயிரிகளே நுழைய முடியாது. வேணும்னா இக்கோபடி கூல்ட்ரிங்க்ஸ் திறந்து வச்சு பாருங்க, சில மணி நேரத்துல புளிக்க ஆரம்பிச்சிடும். அதை வச்சு இதுல எந்த கெமிக்கல்ஸோ பிரிசர்வேட்டிவ்ஸோ சேர்க்கப்படலங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். இக்கோபடி நேச்சுரல் கூல்ட்ரிங்க்ஸ், அந்த கெமிக்கல் குளிர்பானத்தை விட்டுட்டு நம்ம ஊரு இயற்கை குளிர்பானத்தை வாங்கும் போது
நம்ம ஊர் விவசாயி ஒரு வாய் நல்ல சாப்பாடு சாப்பிட்றதா நினைச்சுக்கோங்க. சே நோ டு ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ், சே நோ டு கெமிக்கல் கூல்ட்ரிங்க்ஸ், ஸ்விட்ச் டு இக்கோபடி நேச்சுரல் கூல்ட்ரிங்க்ஸ், பிகாஸ் நேச்சர் இஸ் ரைட்.